இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் நிறைய விஷயங்கள் நம்ம பாராட்டுற மாதிரி இருந்தாலும் சில சில விஷயங்கள் நமக்கு உண்மையிலே வந்து ஒரு மாதிரி அநியாயத்து கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் தான். அவரை வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் தேவையான இடத்துல கூட பேசாமல் ரோஹிணிக்கும் மீனாவுக்கும் இடையில விஜயா கண்ணுக்கு முன்னாடி பார்ஷியாலிட்டி பார்க்கும்பொழுது அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ வந்து மனோஜிக்கிட்ட வந்து இந்த பணத்தை கொடுத்தேன் அதை வந்து மறந்துட்டேன்னு சொல்லும்பொழுது ஒரு ஃபேமாக ஸ்ட்ராங்காக சில வார்த்தைகளை அவர் கேட்டிருக்கணும். கேட்டிருக்க வேண்டியதில் முதல் விஷயம், நான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன், கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னேன், அவன்கிட்ட கொடு நான் சொல்லலை, என்ன தைரியத்திலையும் அவன் கொடுத்தேன். சரி ஓகே கொடுத்தல, அவன் சம்பளம் வந்துருச்சா அந்த காசை கொடுக்க சொல்லு, எவ்வளோ அவன் சம்பளம் முதல்ல அப்படின்னு கேட்டிருக்கணும். அதே கேட்காமல் இழுத்து ஓடிட்டு இருக்கு. இது நடுவில் இப்போ வேற வந்து ஃபேமிலியாக கிளம்பி ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு வேற பிளான் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் புதுசாக வந்து குட்டி வதந்தி வந்து பரவிட்டு இருக்கு. ட்ரிப்புக்கு போகிற இடத்துலையோ ட்ரிப்புக்கு முன்னாடியோ வந்து ட்ரிப்புக்கு இவங்க போக முடியாதபடி ஒரு சூழல் வந்து முத்துக்கும் மீனாக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அது என்ன அப்படின்னா வந்து மீனா திடீர்னு வந்து அவங்க வயிற்றில் வந்து குழந்தை வளருது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஷாக்கியான விஷயமா வந்து விஜயாவுக்கும் இருக்கும் முத்துக்கும் இருக்கும். முத்துக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ப்ளஸ் கன்ஃபியூஷன், ஏன்னா வந்து நம்ம செலவுகள்லாம் இருக்கு என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து இந்த இவர் இன்னும் திருமண வாழ்க்கைக்கே இன்னும் வந்து அவர் கம்ப்ளீட்டாக ரெடியான மாதிரி நமக்கு தெரியல. பல நேரங்களில் வந்து ஏதோ வந்து 15 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு மாதிரி தெளிவில்லாமலே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குழந்தையான சந்தோஷமாகறதும், இன்னொரு பக்கம் விஜயா வந்து என்னது ஐயோ இது வந்து உண்மையா அப்படின்னா வந்து நமக்கு வந்து பேரனோ பேத்தியோ முதல்ல மனோஜோட பேரன் பேத்தி தான் பிறக்கும்னு பார்த்தா அது முத்து மீனாக்கு பிறக்க போதா அப்படின்னு ஷாக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரோஹிணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி வளர்ந்த ஒரு 12 வயசு பையன் வச்சிருக்காங்க, 10 வயசு பையனை அப்படின்னு நம்ம மனசுல வேணா நினைச்சிக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த சீரியல்லையுமே அவ்வளவு சீக்கிரமா ஹீரோ ஹீரோயின் லீடுக்கு இவ்வளவு ரொமான்ஸ் போர்ஷன் எல்லாம் கொடுத்த உடனே இமீடியட்டா அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை காட்டாமல் இன்னும் கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டே போவாங்க. ஸோ அதனால வந்து இது நடக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக காமிக்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நிம்மதி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, ஒருவேளை வந்து மீனா ப்ரெக்னன்சி அப்படின்னு மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் ஓகேவா அப்படின்னு கதை திருப்பத்தை போனால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா